நாங்கள் 51 பேரும் அரை மணி நேரம் இந்த இடத்துல இந்த கெஸ்ஸவனே தோட்டத்திலே நாங்கள் இந்திய தேசத்திற்காகவும் இந்திய தேசத்தில் இருக்கிற நம்முடைய மக்களுடைய ரட்சிப்புக்காகவும் நாங்கள் ஜெபித்தோம். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த இடம் சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ், அனைத்து நாடுகளின் ஆலயம் என்று சொல்லி இதற்கு பெயர். ஏனென்றால் இந்த ஆலயத்தின் பலிபீடத்தின் பகுதியிலே தான், இந்த பலிபீட மேஜைக்கு கீழே தான் இயேசு இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்த அந்த பாறை உள்ளது. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக, அவர் சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் சீஷர்களை கூட்டிக் கொண்டு வந்து ஜெபித்தார். இந்த இடத்திலே இந்த பாறையின் மீது அவர் இரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு பெயர் ராக் ஆஃப் ஆகனி என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த இடம் இயேசு ஜெபிக்கும் போது இருந்த ஒலிவ மரங்களில் 8 மரங்கள் இன்றைக்கும் இதே இடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே பல 1000 வருடங்கள் இருக்கக்கூடிய மரம் ஒலிவ மரம். இந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசு வியாகுலப்பட்டு ஜெபித்த பொழுது இருந்த மரங்களிலே இப்பொழுது இந்த 8 மரங்கள் இருக்கிறது. நீங்கள் காண்கிற இந்த 8 மரங்களும் இயேசுவை கண்ட மரங்கள். இப்பொழுது நாம் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போகிறோம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு என்று சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகம் வருகிற ஒரு சம்பவம் லூக்கா 10 அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், எருசலேமிலிருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு போகையில் கள்ளருடைய கையில் அகப்பட்டான் என்று சொல்லி இந்த நல்ல சமாரியனுடைய சம்பவத்தை சொல்லுகிறார். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த மலை எரிகோவுக்கு மேற்கே அமைந்துள்ள ஒரு மலை. இந்த மலைக்கு பெயர் மவுண்ட் ஆஃப் டெம்டேஷன். இந்த மலையில் தான் இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களை கொண்டு போகப்பட்டார். இதற்கு சோதனை மலை என்று இன்றைக்கும் அழைக்கிறார்கள். வசனத்தை கொண்டுதான் சோதித்தான். இயேசு வசனத்தை கொண்டு அவனை ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு வருகிற சோதனைகளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை கொண்டு நாமும் சாத்தனை நிச்சயமாக மேற்கொள்ள முடியும் என்று அறிகிறோம். இந்த பகுதி எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்த பகுதி. இதை குறித்து நாம் யோசுவா 6:20 வசனத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் செல்லுகிற இந்த பகுதி எரிகோ பட்டணம். இந்த எரிகோ உலகத்திலே மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பட்டணம், ஓல்டஸ்ட் சிட்டி இன் தி வேர்ல்ட் என்று சொல்வார்கள். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த எரிகோ பட்டணம் ஏற்படுத்தப்பட்டது. இதற்கு பேரிச்சமர பட்டணம் என்றும் பெயர். அங்கே இன்னொரு பெயர் உண்டு, எரிகோ என்பதற்கு சிட்டி ஆஃப் த மூன் என்று அர்த்தம். இந்த பட்டணத்திலே தான் ஒரு ஊற்று இருக்கிறது, அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இந்த ஊற்றுக்கு எலிசாவின் நீரூற்று என்று இன்றைக்கும் பெயர் இருக்கிறது. எரிகோ பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லதுதான், ஆனால் தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்று சொல்லி 2 Kings 2 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். உடனே எலிசா ஒரு புது தோண்டியை வாங்கி அதிலே உப்பை போட்டு இந்த நீரூற்றண்டைக்கு போய் அந்த உப்பை அதிலே போட்டு தண்ணீரை ஆரோக்கியமாக்கினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் இதிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கின்றபடி ஆரோக்கியமாயிற்று என்று 2 Kings 2:22 சொல்லுகிறது. நாங்கள் போய் பார்த்து வந்ததனால் சொல்லுகிறோம், இன்றைக்கு வரைக்கும் இந்நாள் வரைக்கும் அது இருக்கிறது அந்த நீரூற்று. இது எரிகோ பட்டணத்தில் உள்ள ஒரு காட்டத்தி மரம். இதே இடத்தில் உள்ள ஒரு காட்டத்தி மரத்தின் மீதுதான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சகேயு ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அந்த இடம் இதுதான். இது ஒரு காட்டத்தி மரம். இப்பொழுது நாம் எரிகோவிலிருந்து சவக்கடலுக்கு நேராக நாம் செல்கிறோம்.
ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த உப்புக்கடல் இன்றும் இருக்கிறது. இதற்கு உப்புக்கடல் என்றும் சவக்கடல் என்றும் கிழக்கு கடல் என்றும் மற்றும் தாழ்வான கடல் என்றும் மொத்தம் 4 பெயர்கள் உண்டு. இதனை இப்போது இங்கு சவக்கடல் என்று அழைக்கிறார்கள், டெட் சி என்று அழைக்கிறார்கள். உப்பு அடர்த்தி அதிகம் இருப்பதால் இதற்கு இந்த பெயர் வந்தது. இந்த கடலில் விழுந்த எதுவும் அமிழ்ந்து போவதில்லை, மிதக்கத்தான் செய்யும். கடலுக்குள் நடந்து சென்றால் முட்டளவு ஆழத்திற்கு போனதும் நாமும் மிதக்க ஆரம்பித்து விடுவோம். இந்த கடலுடைய நீளம் 78 கிலோமீட்டர், அகலம் 16 கிலோமீட்டர், ஆழம் வடபக்கம் 1300 அடி, தெற்கே 10 அடி மட்டுமே உள்ளது. இதோ பாருங்கள், ஜனங்கள் அதில் மிதந்து கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். இங்கே உப்பு மட்டுமல்லாமல் அதனோடு கூட மெக்னீசியம் புரோமைட் என்ற ரசாயன பொருளும் இருக்கிறது. இந்த மெக்னீசியம் புரோமைட் இருக்கிற இடத்தில் எந்த தாவரமும் வளராது. இந்த கடலுக்குள் வருகிற மீன்கள் மற்றும் கடல்வாழ் ஜந்துக்கள் அனைத்தும் செத்து மிதக்க ஆரம்பித்துவிடும். எனவே இதற்கு சவக்கடல் என்று பெயர் வந்தது. கடற்பாசி தாவரம் எதுவும் வளராததை கண்ட யூத விஞ்ஞானிகள் இந்த ரசாயன பொருளிலிருந்து களை கொல்லி கண்டுபிடித்து விட்டார்கள். உப்புக்கடல் ஒரு வினோதமான கடல். உலகில் ஆறுகளும் ஏரிகளும் ஊர்களும் கடல் மட்டத்திற்கு மேல்தான் பொதுவாக இருக்கும். ஆனால் இந்த உப்புக்கடல் மட்டும் கடல் மட்டத்திலிருந்து 1290 அடிக்கு கீழே இருக்கிறது. இதை குறித்து உபாம் 3:17 சொல்கிறது, தாழ்வாய் கிழக்கே இருக்கிற உப்புக்கடல் என வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கந்தகமும் இருப்பதால் இந்த தண்ணீரில் குளிப்பவர்களுக்கு உடம்பில் எந்தவிதமான தோல் வியாதி இருந்தாலும் அது குணமாகி விடுவதால் ஏராளமான ஐரோப்பியர்கள் இந்த கடற்கரையிலே வந்து குளிக்கிறதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இந்த உப்புக்கடலில் இருந்து யூதர்களுக்கு ஏராளமான வருமானம் வருகிறது. இதிலிருந்து மெக்னீசியம் புரோமைடு எடுத்து அதை சார்ந்த தொழிற்சாலைகள் அமைத்து நல்ல வருமானத்தை ஈட்டுகிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த கடையிலே சவக்கடலில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த தாதுக்களினால் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கிறது. இந்த சவக்கடல் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கடல் அல்ல. இதிலிருந்து அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அநேக வருமானம் கிடைக்கிறது. இந்த உப்புக்கடலுக்கு வடமேற்கே 1 மைல் தொலைவில் உள்ள மலைச்சரிவில் ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கும் போது கும்ரான் என்ற இடத்தில் உள்ள குகையிலிருந்து ஒரு ஆட்டு மேய்ப்பன் ஒருவன் பழங்கால புஸ்தக சுருள்களை கண்டெடுத்தான். 1947 இது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் எழுதப்பட்ட வேதாகம சுருள்கள் கிமு 100 கிபி 100 வரை எழுதப்பட்டவை. அந்த சுருள்களில் எபிரேய பைபிள் பிரதிகள் கிடைத்திருக்கிறது. தானியல் புஸ்தகம் மட்டும் எபிரேய மொழியிலும் அரமிக் மொழியிலும் மாறி மாறி எழுதப்பட்டு உள்ளது. எருசலேமுக்கு கிழக்கே பெத்தானியா என்கிற ஒரு சிறிய ஊர் இருக்கிறது. இந்த கிராமத்தில் உள்ள மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அவளுக்கு மரியாள் எனும் சகோதரி இருந்தால் அவள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த மார்த்தாள் மரியாளுடைய வீடு இங்குதான் உள்ளது. இவருடைய சகோதரனாகிய லாசரு மரித்தான். அவனை ஒரு கல்லறையில வைத்திருந்தார்கள். அந்த கல்லறை ஒரு குகையாய் இருந்தது என்று சொல்லி யோவான் 11:38 நாம் வாசிக்கிறோம். இப்பொழுதும் அந்த கல்லறை இருக்கிறது. இதோ நீங்கள் பார்க்கிற இந்த கல்லறை, இதிலிருந்து சுமார் 7 படிகள் இறங்கி மீண்டும் 2.5 அடி உயரமுள்ள ஒரு இடுக்கான ஒரு வாசல் வழியாக உள்ளே ஒரு பகுதியிலே தான் லாசருடைய சடலம் வைக்கப்பட்டிருந்தது. என் ஆண்டவர் இந்த கல்லறையின் வாசலில் நின்று அந்த கல்லறையின் வாயிலில் இருந்த கல்லை புரட்டிப்பட சொன்னார். லாசருவை பார்த்து, லாசருவை வெளியே வா என்று சொன்னார். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறபடினால் லாசர் உயிரோடு எழும்பி இதே வாசலிலே வந்து நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். இன்று 3வது நாள். மிகுந்த உற்சாகமாக பழைய எருசலேம் நோக்கி நாங்கள் செல்கிறோம். சாலமோன் கட்டின ஆலயம் இருந்த பகுதி, உயரமான சுவர்கள் உடைய இந்த பகுதி இன்றைக்கும் இது மாத்திரம்தான் மிஞ்சி இருக்கிறது.
இதற்கு புலம்பலின் சுவர் என்று பெயர், வெயிலிங் வால் என்று சொல்கிறார்கள். இது மிகவும் உயரமான ஒரு சுவர். யூதர்கள் தினமும் வந்து மேசியாவின் வருகைக்காக இங்கு புலம்புவார்கள். கிபி 70 தீத்துராயினால் எருசலேம் தேவாலயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட பிற்பாடு இந்த மேற்கு சுவரின் பகுதி மாத்திரம் மிஞ்சியிருக்கிறது. இதன் அருகில் யூதர்கள் கூடி புலம்ப ஆரம்பித்ததின் விளைவாக இதற்கு புலம்பலின் சுவர் என்றும் பெயர் வந்தது. இந்த சுவர்களின் இடுக்குகளில் அநேக ஜபக்குறிப்புகளை எழுதி உலகமெங்கும் இருக்கிற ஜனங்கள் கொடுத்து அனுப்புகிற ஜபக்குறிப்புகளை எல்லாம் இங்கே இந்த இடுக்குகளில் நீங்கள் பார்க்கிறீர்கள். வியாதியஸ்தர்கள் சீக்கிரம் சுகமாகவும், எருசலேமின் சமாதானத்திற்காகவும், மேசியாவின் வருகைக்காகவும் ஜபக்குறிப்புகள் எழுதப்பட்டு ஏராளமாக இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த பகுதி எருசலேம் தேவாலயத்தின் இடிபாடுகளில் மிஞ்சியதில் சிலவற்றை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த எருசலேம் தேவாலயத்தை கிபி 70 தீத்துராயன் முற்றிலும் அழித்து போட்டான். அதே இடத்தில் கிபி 691 ஒரு இஸ்லாமிய காலிப் அப்துல் மாலிக் என்பவர் இந்த மசூதியை கட்டியிருக்கிறார். இதற்கு டூம் ஆஃப் த ராக் என்று பெயர். மோரியா தேசத்தில் நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் ஈசாக்கை தகன பலியாக பலியிடு என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன இடம் இந்த இடம்தான். இப்பொழுது நாம் பார்க்கிறது இந்த டூம் ஆஃப் த ராக். இந்த மசூதி அலங்கார வாசலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. இதை நாம் அலங்கார வாசலின் அருகிலிருந்து இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த இடம் ஆட்டு வாசல். நெகேமியா 3:1 கூட இதை குறித்து நாம் வாசிக்கலாம். இயேசுவின் தாயாகிய மரியாள் பிறந்த வீடு இந்த ஆட்டு வாசல் அருகில் உள்ளது. இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த வீடு இயேசுவின் தாயாகிய மரியாள் பிறந்த வீட்டின் மீது கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திற்கு செயின்ட் ஆன்ஸ் சர்ச் என்று பெயர். இயேசுவின் தாயாகிய மரியாளின் தாயார் பெயர் ஆனி, தகப்பனார் பெயர் ஜோய்கிம். இந்த ஆலயத்தில் பாடினால் நாம் பாடும் பொழுது அநேகர் இணைந்து பாடுவது போல ஒரு எதிரொலி கேட்கும். எனவே இங்கு வருகிற ஒவ்வொருவரும் பாடல்களை பாடி மகிழ்வார்கள். இந்த ஆட்டுவாசல் அருகே பெதஸ்தா குளம் உள்ளது. யோவான் 5:2 சொல்லப்பட்ட எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். இதோ நீங்கள் பார்க்கிற அந்த மண்டபங்கள் இதில் இருக்கிறது. இங்குதான் 38 வியாதியாயிருந்த ஒரு மனுஷனை இயேசு சுகமாக்கினார். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த இடம் மிகவும் முக்கியமான ஒரு இடம். ஆண்டவராக இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டு சிலுவையை சுமந்த பாதை இருக்கிற பகுதி இது. வயா டோலரோசா என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது சிலுவை சுமந்த பாதை என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த மேடை, மேலே தெரிகிற இந்த மேடையிலே நடுப்பகுதியிலே பொந்தி பிலாத்து இந்த இடத்தில் அமர்ந்துதான் ஆண்டவராக இயேசுவை நியாயம் விசாரித்தான். இதை குறித்து நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். கபத்தா என்று எபிரேய பாஷையிலே சொல்லப்பட்ட இந்த தள வரிசைப்படுத்தின மேடையில் பொந்தி பிலாத்து அமர்ந்து இயேசுவை நியாயம் விசாரித்தான். தற்பொழுது இந்த இடத்திலே அல் ஒமரியா எனும் பாலர் பள்ளிக்குள்ளது.
இதற்கு நேர்கிலே இயேசுவுக்கு சிவப்பு அங்கி அணிவித்து அவருக்கு முள் கிரீடம் சூட்டி அவரை கோலால் அடித்து சிலுவையை சுமக்கும்படி அவரிடத்தில் சிலுவையை கொடுத்து அவர் சுமந்து வந்த பாதை இந்த எருசலேம் பட்டணத்திலே 8 நிலையங்களாக குறிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி அவர்களுடைய அங்கியை கலற்றி சிவப்பு அங்கியை அவருக்கு அணிவித்தார்கள், முற்கிரீடத்தை சூட்டி கோலினால் அடித்தார்கள். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த இடம் இயேசு சிலுவையுடன் முதலாவது தரையில் விழுந்த இடம். இந்த இடத்திலே சிரேனா ஊரானாகிய சீமோன் என்கிறவனை இயேசுவின் சிலுவையை சிறிது தூரம் சுமக்கும்படி அவன் மீது வைத்த இடம் இந்த பகுதி. இந்த இடத்திலே வெரோனிகா என்னும் ஒரு ஸ்திரீ இயேசுவின் இரத்தம் தோய்ந்த முகத்தை ஒரு துணியால் ஒற்றி எடுத்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. இந்த இடத்திலே இயேசு திரள் கூட்ட ஜனங்களும் தனக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளையும் பார்த்து, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இந்த இடத்தில்தான் இயேசு சொன்னார். இப்பொழுது நாம் பார்க்கிற இது ஒரு இயந்திரக்கல். வேதாகமத்தில் இதை குறித்து பல இடங்களிலே வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கிறது யூதர்கள் மத்தியிலே நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. யூத வாலிபர்கள், அதாவது யூத ஆண்கள் 12 வயது நிரம்பியதும் ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். அதை மிகவும் விமரிசையாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். பதிமூன்று வயது நிரம்பிய யூத ஆண்மக்களுக்காக அந்த குடும்பத்தினர் கொண்டாடுகிற நிகழ்ச்சியை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த 13 வயது அடைந்ததும் ஒரு யூத ஆண்மகன் பெண்கள் இருக்கிற பகுதியிலே பொது இடங்களிலே அவன் போய் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் யூதருடைய கலாச்சாரத்திலே உண்டு. ஆண்டவராக இயேசு 12 வயது சிறுவராய் இருந்தபடினால்தான் யோசேப்பு ஆண்டவராக இயேசு மரியாளிடத்தில் இருக்கலாம் என்று நினைத்தார். மரியாள் யோசேப்போடு ஒருவேளை இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டார்கள். இங்கே நாம் பார்ப்பது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா வாலிபான்களும் 4 ஆண்டுகள் இராணுவத்திலும் பெண்கள் 2 ஆண்டுகள் இராணுவத்திலும் கண்டிப்பாக அவர்கள் பணிபுரிய வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்கிற இடம் எருசலேமின் சியோன் என்னும் பர்வதத்திலே நாம் நிற்கிறோம். இது யாக்கோபின் சகோதரனாகிய யோவானின் வீடு. இயேசு சிலுவையிலே தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனாகிய யோவானையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். யோவானை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அன்று முதல் மரியாள் மரண பரியந்தம் இந்த வீட்டில்தான் வசித்து வந்தார்கள். அதன் மேல் கட்டப்பட்ட இந்த ஆலயத்திற்கு தூங்கும் மாதா ஆலயம் என்று பெயர். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த பகுதி தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. இதன் அருகில்தான் மேலறை வீடு உள்ளது. இப்பொழுது நாம் மேலறை வீட்டுக்கு செல்லுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுப்பதற்கு முன்பாக இந்த மேல் வீட்டில்தான் பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படி தமது சீஷர்களுக்கு சொன்னார். இந்த மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையில்தான் சீஷர்கள் ராப்போஜனத்தை ஆயத்தம் பண்ணி இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட ராப்போஜனம் பண்ணினார். அந்த இடம் இது. இதிலே பார்க்கிற தூண்கள் எல்லாம் 14வது நூற்றாண்டிலே புதுப்பிக்கப்பட்டு இந்த மேலறை வீடு சிதிலடைந்து விடாதபடிக்கு பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் அன்று மாலையில் கதவுகள் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே சீஷர்கள் நடுவே வந்து நின்று தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்த அறையும் இதுதான்.
மீண்டும் 8 நாளைக்கு பின்பு தோமாவுக்காகவே மீண்டும் இயேசு தம்மை வெளிப்படுத்தின இடமும் இதே இடம்தான். அப்போஸ்தலர்கள் இயேசு பரத்திற்கு ஏறிய பின்பு, ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பிய பின்பு 120 பேர் இந்த மேல் வீட்டில்தான் கூடினார்கள். 10 நாட்கள் ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இங்குதான் பொழியப்பட்டது. திருச்சபையின் துவக்கம் இங்குதான் நிகழ்ந்தது. இதே இடத்தில்தான் பேதுரு பிரசங்கம் பண்ணினான். பேதுருவின் முதல் பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவன் இங்கிருந்து பிரசங்கம் பண்ணுகையிலே அவன் சொல்லுகிறான், தாவீதின் கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது என்று. அப்போஸ்தலர்கள் 2:19 நாம் இதை குறித்து வாசிக்கலாம். தாவீதின் கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது என்று பேதுரு இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுது சொல்லுகிறான். அவன் இந்த மேலறை வீட்டிலிருந்து சொல்லும் பொழுது இந்த மேலறைக்கு நேர் கீழே இருக்கிற அறையில்தான் தாவீதின் கல்லறை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அது உள்ளது. இயேசுவின் காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் அரமனைக்கு இப்பொழுது நாம் செல்லுகிறோம். இயேசு பிலாத்துவிடத்தில் கொண்டு போகப்படும் முன் ஒரு இரவு முழுவதும் இந்த காய்பாவின் அரமனையிலே வைக்கப்பட்டிருந்தார். இதற்கு பேதுரு இயேசுவை மறுதளித்த ஆலயம் என்று பெயர். சேவல் கோவும் புனித பேதுரு ஆலயம் என்றும் இதற்கு பெயர். இந்த ஆலயத்தின் வெளித்தோற்றத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்பொழுது இந்த ஆலயத்தின் உள்தோற்றத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். காய்பாவின் அரண்மனை வீடு மலைச்சரிவில் பாறையில் குடைந்து 3 அடுக்காக கட்டப்பட்டுள்ளது. தரைக்கு கீழே உள்ள இந்த 3வது தளத்தில்தான் இயேசு ஒரு நாள் இரவு முழுவதும் காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த காய்பாவின் அரண்மனையின் முற்றத்தில்தான் பேதுரு இயேசுவை மறுதளித்தான். 3வது முறை அவன் மறுதளித்ததும் சேவல் கூவிற்று என்று நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு ஒலிவமலைக்கு ஜெபிப்பதற்கு சென்ற பாதைதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். ஆனால் தேவாலயத்தில் இருந்த ஆசாரியர்களும் மூப்பர்களும் எங்களுக்கென்ன அது உண்பாடு என்றார்கள். அப்பொழுது இந்த யூதாஸ் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்த இடம் இந்த இடம்தான். அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்தக்கரயமானதால் காணிக்கப்பட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி, அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். அந்த நிலம்தான் இது. அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் என்று எண்ணப்படுகிறது. இப்பொழுது நாம் வலது பக்கத்திலே பார்க்கிற இந்த கோட்டை போன்ற ஒரு பகுதி தாவீதின் கோட்டை. இது சியோன் மலையில் இருக்கிறது. தாவீதின் கோட்டை. இப்பொழுது நாம் போக போகிற இடம் மிகவும் முக்கியமான ஒரு இடம். யோவான் 3வது அதிகாரம் 16 சொல்லப்பட்டது போல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ, முழு மனுக்குலத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்க சிலுவையில் தன்னைத்தானே ஜீவாதார பலியாக ஒப்புக் கொடுக்கிற வேளை வந்தபொழுது அவரை இந்த கபாலஸ்தலம் என்கிற இந்த இடத்திலே சிலுவையிலே அறைந்தார்கள். எனக்கு இடதுபுறத்திலே நீங்கள் பார்க்கிற அந்த பகுதி
ஒரு மனிதனுடைய மண்டை ஓடை போல காணப்படும் கபாலஸ்தலம் என்கிற இந்த இடத்திற்கு இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று நாம் யோவான் 19 அதிகாரத்திலே 17-18 வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த பகுதியிலே தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இதற்கு மிக அருகிலேயே ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிறது. அந்த கல்லறை தோட்டம் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாயிருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு சொந்தமானது. பிலாத்துவிடத்திலே அனுமதி பெற்று இயேசுவின் சடலத்தை வாங்கி சுகந்த வர்க்கமிட்டு அவனும் இன்னொரு அந்தரங்க சீஷனாயிருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து சுகந்த வர்க்கமிட்டு அடக்கம் பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்திலேதான் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். அநேக கல்லறைகள் இருக்கிறது. இயேசுவின் கல்லறை என்று சொல்லி அநேக கல்லறைகளை கூட அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தின்படி, அதாவது யோவான் 19:41 படி, அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது என்கிற வசனத்தின்படி இந்த கல்லறையில்தான் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினார்கள். இதே கல்லறையிலிருந்துதான் 3 இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். இந்த கல்லறை தோட்டத்திலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறும்படியாய் திருவிருந்தை ஆயத்தம் பண்ணி நாங்கள் கர்த்தருடைய பந்தியை பயபக்தியோடு ஜபத்தோடு கூட